நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் பேக்கப் எப்படி எடுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. வாட்ஸ்அப் வந்து ஒரு ரொம்பவே ஒரு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா இயல்பாக வந்து தினமும் வந்து வாட்ஸ்அப்பில் தான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுறாங்க. ஃபோட்டோவாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸ்ஸு, இப்போ நிறையா இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் தான் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தாலேயோ வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜஸ் டெலீட் ஆகிடுது, இல்லை உங்களுடைய மொபைல் ப்ராப்ளத்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து டெலீட் ஆகிடுது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு அம்சம் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜஸ் அதாவது இன்க்ளூடிங் டெக்ஸ்ட் மெசேஜிலருந்து நீங்கள் வந்து அனுப்புகிற பிக்சரு, பிடிஎஃப்பு, வேர்டு டாக்குமெண்ட்டு, ப்ளஸ் வந்து நீங்கள் அனுப்புகிற வீடியோஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கூகுள் டிரைவில் சேமித்து வச்சுக்க முடியும். அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பின்னாடி பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் நம்மளால் திரும்ப அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். இதனால் வந்து ஏதாவது பாதிப்பு ஆகிடுச்சு அப்படின்னா, டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுடைய கூகுள் டிரைவில் இதிலிருந்து ரெட்ரீவ் பண்ணிக்க முடியும், திரும்ப எடுத்துக்க முடியும். ஸோ வாங்க, எப்படி வந்து நம்ம பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே ரைட் சைட் கார்னரில் மேலே மூணு டாட் இருக்குது பாருங்கள், அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே சார்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த சார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா சார்ட் பேக்கப்னு இருக்கும் பாருங்கள், சார்ட் பேக்கப்பை கிளிக் பண்ணுங்கள். சார்ட் பேக்கப் போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் இங்கே கொடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு நீங்கள் இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய இமெயில் ஐடி. எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுக்கும் நீங்கள் ஆண்ட்ராய்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜிமெயில் ஐடி தேவைப்படும். ஸோ அந்த இமெயில் ஐடி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அந்த இமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேக்கப் டு டிரைவ்னு இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் எப்போ பேக்கப் எடுக்கணும், பேக்கப்பே எடுக்க வேணாமா, இல்லை டெய்லி எடுக்கலாமா, இல்லை வீக்லியா, இல்லை மந்த்லியா, இல்லை பேக்கப் வேணும்னா மட்டும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டெய்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் வீடியோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வீடியோஸும் சேர்த்து உங்களுக்கு பேக்கப் எடுக்கும். இல்லை இதை செக் அன்செக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகாது. தென் இங்கே வந்து பேக்கப் ஓவர் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வைஃபைல நீங்கள் பேக்கப் பண்ணணும். அதாவது வைஃபை அவைலபிளாக இருக்கும்போது மட்டும்தான் பேக்கப் எடுக்கணுமா, இல்லை மொபைல் நெட்ஒர்க்லேயும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. சில பேர் வந்து டேட்டா கம்மியாக இருக்கும், ஒரு ஜிபி, ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி, 1.5 GB தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வைஃபை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவ் ஆகும். இப்போ நீங்கள் டேட்டா வந்து நீங்கள் செல்லுலேயே நீங்கள் பண்ணிக்கிறீங்க, செல் மொபைல் நெட்லேயே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து வைஃபை ஆர் செல்லுல இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வைஃபை இருக்கிறவங்க வைஃபை செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்னு இருக்குது பாருங்கள், இதை பேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜ் வந்து இப்போ பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து என்னுடைய கூகுள் டிரைவில் இந்த என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பேக்கப் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், பேக்கப் எல்லாமே பேக்கப் ஆகிடும். ஸோ ஃப்யூச்சரில் நான் இன்கேஸ் வாட்ஸ்அப்பே நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும், இல்லை வேறு ஏதாவது புது மொபைல் வாங்குகிறேன், என்னோடய மொபைல் தொலைஞ்சி போச்சு அப்படின்னாலும் இந்த ஜிமெயில் ஐடியை வச்சு என்னால் திரும்ப என்னுடைய டாக்குமெண்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வாட்ஸ்அப் பேக்கப்போடைய ஃப்யூச்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பேக்கப் எடுக்கிறது, எப்படி நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்னு உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.